அடுத்ததாக 5 முதல் 6 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக டாக்டர் தமிழ்நாடன் அவர்களையும் அவரது துணைவியார் ரன்பா டீச்சர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். சார், நான் டாக்டர் வரல, அப்பாவா வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த விளையாட்டுல இருந்து விட்டுருக்கேன். சார், நானும் டீச்சரா வரல, நானும் ஸ்டூடெண்டா வரல. கண்டிப்பா நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். இல்ல மேம், பாருங்க உங்க பொண்ணே போறா, நீங்க தான் ஆரம்பிச்சாகணும். சரி வாங்க. ஓகே குட்டி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ரெடியா சார்? ஆன் மார்க்ஸ், கெட் செட், கோ. வாங்க எனக்கு ப்ளூ கலர் பாட்டில் ஆனா பிடிக்கலாம். அதான் இந்த நான் இருக்கேன். வா, ஏ ராஜத்ர, நீங்க ஏ ராஜத், நீங்க செல்ல குட்டி, நீங்க வாங்க. சூப்பர் செல்ல குட்டி, சூப்பரா ஓடுங்க. கிடைச்சது எடுத்துட்டு வராம புடிச்சது எடுத்து வந்திருக்கா. வெற்றியோ தோல்வியோ முழுசா ஓடி இருக்கா. என் காமாட்சி கிட்ட எனக்கு பிடிச்சதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சது எடுத்து வந்தீங்க பாருங்க, அதுதான் உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. நம்ம தமிழ்நாடு அவமானங்களை காதல வாங்காம தன்மானத்தை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் முடியாது. நின்னா பாருங்க, இன்னைக்கு சொல்றேன், இவன் தாயா வாழ்க்கையில நல்ல இருந்து வந்து நிப்பா. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் மாமா. இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பள்ளிக்கூடத்தோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் பத்தி இப்போ ஸ்கூலோட ஸ்பெஷல் எஜுகேட்டர் வெண்பா பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க என்னவா ஆகணும்னு இப்போவே ஒரு கனவோடு இருக்கோம். என் குழந்தை டாக்டர், லாயர், இன்ஜினியர், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்கலாம் கொஞ்சம் கையை தூக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பையனை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும், நான் கை தூக்கலாமா? ஓ, தாராளமா. தேங்க்யூ. முதல்ல உங்க எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். 3 வயசு இருக்கும் போதே உங்க குழந்தைய என்னவா ஆக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏத்த ஸ்கூல் இது இல்லை. ஐ எம் வெரி சாரி. உங்களுக்கு என்ன, வெளியே நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நீங்க எல்லாம் கிளம்பலாம். கை தூக்காதவங்க எல்லாம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னதான் சொல்றாங்க? என்ன சரி பிள்ளை சொல்றாங்க? எல்லாரும் எப்பவும் குழந்தைங்க கையை பிடிச்சிட்டு முன்னால நடப்போம், குழந்தைங்க பின்னால வரும். அப்புறம் எப்படி குழந்தைங்க ஆக்டிவிட்டிஸ் நம்ம கவனிக்க முடியும்? எங்க ஸ்கூல் கான்செப்டே குழந்தைங்கள முன்னால அமைச்சிட்டு நாங்க பின்னால நடப்போம். அதாவது நாங்க குழந்தைங்க கிட்ட எங்க உலகத்துக்குள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டோம், நாங்க அவங்க உலகத்துக்குள்ள போயிடுவோம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா வாட்ச் பண்ணி அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எங்க ஸ்கூல்ல 5 இயர்ஸ்க்கு சிலபஸ் கிடையாது, அவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர தேவையில்லை. ஹோம்ஒர்க் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது, ஹாலிடே அசைன்மெண்ட்ஸும் கிடையாது. நாங்க ஹோம்ஒர்க் நம்புறதில்ல, டீம் ஒர்க் தான் நம்புறோம். சில்ட்ரன் பர்சியூ லைஃப் அண்ட் இன் டூயிங் சோ பர்சியூ நாலேஜ். இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு போங்க. இதுக்கு எதுக்கு பணத்தை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும்? வித்தியாசமா பண்றேன், குழந்தைங்க லைஃப்ல விளையாடுறாங்க சார், பிற்காலத்துல இவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? வாங்க சார், போலாம்.
ஸ்டோன் பேப்பர் சிசர். ஐ நீங்க எல்லாம் வர கூடாது, கிரவுண்டுக்கு போங்க போங்க. ஐ நீ டிசிப்ளின், மேனர்ஸ், பெர்ஃபெக்ஷன், பெர்ஃபெக்ஷன். லூசே, அந்த செக்ரட்டரி நம்ம மூச்சை பார்க்காம திட்டிட்டு போது ஒரு பொடியை நம்மளை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போகிறான். நம்ம யாருன்னு காட்டுவோமா? எப்படி? கரண்ட் இல்லை, ஒன் ஹவர் கழிச்சு தான் கரண்ட் வருமா? தண்ணி வரல, மோட்டர் போட சொன்னியா? வித்யா, குளிக்கிறதே சண்டே மட்டும்தான், இன்னைக்கும் தண்ணி வரலன்னா எப்படி? பாவம். நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை தண்ணி வரலாம் பரவாயில்ல, குளிக்காம வர மாட்டேன். ஏ பேபி, கொரியர்கார மாதிரி வரேன். வீட்டில் யாரும் இல்லை. இல்லை டி, நீ இன்னைக்கு கொரியன்காரன் மாதிரி வந்தாலும் யாரும் கேட்க போறதில்ல. பயம் இல்லாம வா, இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு வேற எப்பவும் கிடைக்க போறதில்ல. ஒன்னும் ஆகாதப்பா. அம்மா வந்துட்டேன். யாரியா நீ விடாம பெல் அடிக்கிற? அறிவில்ல. ஹலோ, கொஞ்சம் மேனர்ஸோட பேசுங்க. எழுத்து வீட்டுல தான் குடியிருக்கேன். இங்கே இருக்கீங்க? மூணு வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன், உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் தான் அஞ்சு வருஷமா இங்கே குடியிருக்கேன், நான் கூட உன்னை பார்த்தது இல்லையா சார். நீங்களும் என்ன பார்த்தது இல்லையா? இல்லையே, நீங்களும் என்னை பார்த்தது இல்லையா? இல்லையே சார், இவ்வளவு நாளா உங்களை பார்த்ததே இல்லையே. ரூம்ல ஏம் சிரிக்கல? இது நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங். நைஸ் டு மீட்டிங். நைஸ் மீட்டிங். மாமா, மாமா, என்னாச்சு மாமா? மாமா, என்னங்க கை கொடுக்குற நேரமா இது? உங்க அப்பா கங்க கொண்டு கொண்டு எழுதிட்டு இருக்கு, வாங்க. அப்பா நாஸ்டி ஃபெலோஸ். முதல்ல தண்ணி ஊத்துனாங்க, அப்புறம் மண்ணை போட்டாங்க, அடுத்து பால் ஊத்துவாங்களோ? ஊதிட்டாங்களா? இது என்னது? ஆம்புலன்ஸ். பாத்து என்னாச்சு? என்னாச்சு செக்ரட்டரி? எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? எல்லாத்தையும் நீங்க தான் பதில் சொல்லணும். இது என்ன அம்மா போச்சு? எதுக்கு அந்த செக்ரட்டரி? செக்ரட்டரி நான் என்ன பண்ணுவேன்? மேடம்,
முதல்ல இமிடியேட்டா எமர்ஜென்சி மீட்டிங் போடு மேடம். நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. ஆமாயா, முதல்ல அந்த ரெண்டு வாணிகளை புடிச்சிட்டு வா. எல்லாத்துக்கும் செக்ரட்டரி செக்ரட்டரியானா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அண்ட் யூ ஆல் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாம் அவங்கவுங்க புள்ளிய நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? டிசிப்ளினாவும் டீசென்டாவும் வளர்க்கணுமா இல்லையா? அண்ட் யூ ஆல் நோ வெரி மச் ஐ வாண்ட் டிசிப்ளின் அண்ட் டீசென்சி பெர்ஃபெக்ஷன். ஆஹா, அதுக்குள்ளேயும் பெருசு புட்டுக்கிட்டாரு போல் இருக்கே. Going on here. பாத்தீங்களா நம்ம முன்னாடி எப்படி ஆடுறாங்கன்னு? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத பாருங்க, பசங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் யாரும் கவலைப்பட வேணாம் மேம். நாங்கள் எங்கள் பொண்ணை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறோம். சந்தோஷங்க, முதல்ல அதை செய்யுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம், என் பையனா ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறோம். வேணாம்மா, அப்பா இது சொல்லுங்கம்மா. அகில், என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ சார், ஐ அம் தமிழ் டாக்டர். ஹாய் டாக்டர் தமிழ். ஹலோ, பார்த்துட்டு இருந்தேன் இவங்களுக்கு ஹாஸ்டலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐம் அ சைல்ட் சைக்காட்ரிஸ்ட். இதனோட கிளினிக் அட்ரஸ் வாங்களேன், நேரில் பேசலாம். சார், எப்போனாலும் கால் பண்ணுங்க. குழந்தைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு போய் தூக்கி போட்டார். கோபத்தோட உச்சத்தில் இருப்பாருன்னு பண்ணிடுறேன். வீக்கன் வீக்கன் வரேன். சரியா? அழக்கூடாது.